Welcome to SAKI Academy. Hi friends, my name is Kritika. I am going to tell you in this video a story and a story. The story is in the story. திருக்குறள் வந்து நம்ம தமிழ் மொழியில் ரொம்பவே ஒரு அற்புதமான நூலாக விளங்குது. இந்த திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. முப்பாநூல், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை அப்படின்னு திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அப்படிப்பட்ட திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கும் நிறைய பெயர் இருக்குது. நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுப்பங்கி, சென்னாபோதார், பெருநாவலர் அப்படின்னு திருவள்ளுவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அப்படிப்பட்ட நூலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிற குறள் 108வது குறள். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள், ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று, அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம். அதாவது ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சால் அதை மறக்கவே கூடாது, ஆனால் கெட்டது செஞ்சால் அதை உடனேயே மறந்துடணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ராமு சோமு அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. அந்த ரெண்டு பசங்களும் அந்த ஊரில் ரொம்பவே குறும்பு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு நாள் அவங்க வழி தவறி அவங்களோட கிராமத்தை விட்டு பாலைவனத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி போயிட்டு அவங்களோட ஊருக்கான வழியை தேடி நடந்து போயிட்டுருக்கும்போது அவனோட நண்பன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ராமு வந்து சோமுக்கிட்ட உன்னால தாண்டா நம்ம இந்த பாலைவனத்துக்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சோமு சொல்கிறான், இல்லைடா உன்னால தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சண்டை. சண்டை போடும்போது ராமு என்ன பண்ணுறான், சோமுவை அரைஞ்சிடுறான். அப்படி அரைஞ்ச உடனேயே சோமுக்கு கோபம் வந்து, கீழே இருக்க மணலில் என்ன எழுதுனான் தெரியுமா, இன்னைக்கு என்னுடைய உயிர் தோழன் என்னோட கன்னத்தில் அரைஞ்சிட்டான் அப்படின்னு எழுதிடுறான். எழுதிட்டு, எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை, நான் தனியாகவே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தனியாக நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ அப்படி தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு மண் குழியில் விழுந்துடுறான். விழுந்த உடனேயே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறான். அப்படி கத்துன குரல் கேட்ட ராமு என்ன பண்ணுறான், சோமுவை காப்பாற்ற ஓடி வந்து அவனும் அந்த மண்ணுக்குள்ளே கீழே இறங்கி சோமுவும் ராமுவும் எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போக ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும்போது சோமு என்ன பண்ணா, பக்கத்தில் நிறைய பாறைகள் இருந்துச்சு, அந்த பாறைகளில் என்ன எழுதுனான் தெரியுமா, இன்னைக்கு என்னுடைய உயிர் தோழன் என்னை காப்பாற்றிட்டான், என்னுடைய உயிரையே காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனேயே அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்களோட கிராமம் வந்துடுது. கிராமம் வந்தோடனேயே ராமு கேட்குறான் சோமுக்கிட்ட, என்னடா நீ என்னை பற்றி தப்பு தப்பாக மணல் எழுதிட்டு நல்ல நல்ல விஷயமா பாறையில் எழுதுறிய அப்படின்னு கேட்குறான். உடனே சோமு சொல்கிறான், டே நான் உன்னை பற்றி தப்பு தப்பாக மணல் எழுதினேன், அது காத்தோட காத்தா அழிஞ்சிரும், ஆனால் நான் உன்னை பற்றி நான் நல்ல விஷயங்கள் பாறையில் எழுதியிருக்கேன் இல்லையா, அது எப்போவுமே மறையாதுடா அப்படின்னு சொல்கிறான். ராமுக்கு ஒரே குழப்பம், என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்குறான். உடனே சோமு சொல்கிறான், நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறான். இந்த கதையிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.